வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரம் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான நகரம். இதில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும் ஊரில். அப்போ தான் இந்த டெவலப்மெண்ட்டு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக அதுக்கு ரிசல்ட் வரும். அதுக்காக என்னென்ன எல்லா தேவையான நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம கரெக்டான முறையில் எடுக்கப்படும். நம்ம டீம் நல்லா டீம் இங்கே இருக்குது. எல்லாம் மேக்ஸிமம் டிசிஸ் எல்லாம் கூட ஒர்க் பார்த்தவங்க தான். என்னோட நல்லா இருக்கும் அது நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் ஒரு தனியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு உமன் சேஃப்டி, சைல்டு சேஃப்டி, அது சம்மந்தமாக நம்ம ஒரு வித்தியாசமான கொஞ்சம் பல்லாமான்னு ஒரு ஐடியா பண்ணுறோம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம பண்ண போகிறோம். இந்த கோயம்புத்தூர் மாநகரை பற்றி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன பண்ண வேண்டியிருக்குது, இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக தெரிஞ்சுட்டு சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதர் வீக்கர் செக்ஷன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், அது நம்ம ஒரு சிறப்பான முறையில், ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அவங்கள எப்படி அவங்க பாதுகாக்கலாம், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற வழக்குகள், பல வழக்குகள் கூட நம்ம கரெக்டான முறையில் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீடிஷியஸ் ட்ரையல் சொல்லுவாங்க, அதை நம்ம எப்படி ஒரு நியாயம் கொடுக்கறது அவங்களுக்கு, அது நம்ம தரப்பில் என்னென்ன நடவடிக்கையோ அது கரெக்டான முறையில் சரியான முறையில் நம்ம எடுக்கப்படும். அப்புறம் ரோடு சேஃப்டி, நம்ம சாலை விபத்துகளில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் நம்ம ஒரு ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூர் மாநகரில் ஒரு சாலை விபத்துகளை குறைகிறதுக்கு நம்ம ஏற்பாடுகள் ஒரு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை கரெக்டான எடுப்போம். ஆர்கனைஸ்டு க்ரைம், ஒயிட் கோலர் க்ரைம் சொல்லுவாங்க, அது ப்ராப்பர்ட்டி மோசடி, நில மோசடி, வள மோசடி, ஜாப் ரேக்கெட், அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஒரு சிசிபியில் பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒரு என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும் அந்த ஏரியாவில். எல்லாம் நமக்கு எல்லா ஒர்க்கு வந்து முக்கியமான ஒர்க்கு தான். ஆனால் அதே சமயத்தில் சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்காக தான் சில விஷயங்கள் நான் சொல்லேன். மற்ற விஷயங்களும் இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் இது பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, சாலை விபத்துகளை குறைகிறது, அப்புறம் ஆர்கனைஸ்டு க்ரைம், மோசடிகள், அதுக்கு